ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா வெர்சஸ் இலங்கை மேட்சோட கிராண்ட் லீக் டீம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி ஓகே, டீம்ஸை நம்ம கொஞ்சம் ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். டீம் ஒன்றில் இலங்கை சைடு வந்து பார்த்திங்கன்னா கே மெண்டிஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா கப்பில் மெண்டிஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் பேட்டிங் செக்ஷனில் விராட் கோலி எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ராஜபக்ஷா அண்டு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ராகுல். முக்கியமாக லோகேஷ் ராகுல் 55% தான் இருக்கார். இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. ஸோ இன்றைக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா ப்ளே பண்ணுவார்னு சொல்லி நம்பலாம். அதே போல் சூரியகுமார் யாதவ் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு காட்டினாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் நல்லாயிருக்கும். அதே போல் ராஜபக்ஷா, ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அதிரடியை கொடுக்கணும் பார்க்கலாம். சரி ஓகே, ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஹசரங்காய் எடுத்திருக்கோம், ஹார்திக் பாண்டியா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். பவுலிங் செக்ஷனில் புவனேஸ்வர் குமார் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ சிங், தீக்ஷனா. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷனா இன்றைக்கி கம்பேக் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். டீம் ப்ரிவியூ பொறுத்தளவுக்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ், புவனேஸ்வர் குமார்கிட்ட வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் எப்படி சர்ச் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல, அதே போல் டெலிகிராமில் சர்ச் பண்ணி கரெக்டாக நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மாற்றி இந்திக்காரங்க சேனலில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டாம். டீம் ரெண்டில் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கே மெண்டிஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் பேட்டிங் செக்ஷனில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ராஜபக்ஷா, ராகுல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பி நிசங்கா. கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ஸ்மேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் இரண்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக பர்சனல் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 மேட்சஸ்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். நல்ல நல்ல ரிசல்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நல்ல ரிசல்ட் வரும். சரி ஓகே, ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஹார்திக் பாண்டியா மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். காரணம் பேட்டிங் செக்ஷனில் நம்ம 6 பேர் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம், அதான் ரீசன். சரி ஓகே, பவுலிங் செக்ஷனில் புவனேஸ்வர் குமார் அண்டு வந்து ஏ சிங் நம்ம எடுத்திருக்கோம், டி மதுசங்கா. ஸோ மதுசங்கா இன்றைக்காச்சும் கம்பேக் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல் டீம் ப்ரிவியூ பொறுத்தளவுக்கு விராட் கோலி கேப்டனும் லோகேஷ் ராகுல் கம்பேக் பண்ணுவார் சொல்லி பார்க்கலாம். வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனோ அல்லது ஒரு சில பிளேயர்ஸோ மாற்றி கூட ட்ரை பண்ண கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சொல்கிறேன், ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, கண்டிப்பாக கடைசியில் மறந்துடுங்க. சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.